ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், சாத்தானின் பொய்யான வாக்குறுதிகள். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் 2:11. ஹிட்லரின் மாபெரும் அட்டூழியம் போலந்து நாட்டிலுள்ள ட்ரெப்ளின்கா என்ற இடத்திலுள்ள மரண முகாம்களில்தான் நடந்தேறியுள்ளது. இங்கு மட்டும் 900,000 யூதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சமீபத்திய கண்டுபிடிப்புகளில் தெரிய வருகிறது. ஏனென்றால் இங்கு நடந்த அகழ்வாராய்ச்சியில் குவியல் குவியலாக அடக்கம் செய்யும் அநேக மாபெரும் சவக்குழிகளும் பல விஷவாயு கூடங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஹிட்லரின் நாசி படையினர் யூதர்களை 1942 ஜூலை மாதம் ட்ரெப்ளின்கா என்ற இடத்தில் மறு குடியமர்த்தியுள்ளனர். அங்கே 2 கிலோமீட்டர் இடைவெளியில் ட்ரெப்ளின்கா 1 என்ற சித்திரவதை முகாமும் ட்ரெப்ளின்கா 2 என்ற மரண முகாமும் அமைக்கப்பட்டுள்ளது. ட்ரெப்ளின்கா 1 என்ற இடத்தில் இருந்த யூதர்கள் மிக கொடூரமாக வேலை செய்ய வற்புறுத்தப்பட்டு கொடூர தண்டனையினாலும் பசியினாலும் பட்டினியினாலும் மரிப்பார்கள். ட்ரெப்ளின்கா 2 என்ற மரண முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்ட யூதர்களிடம் ஒரு புது இடத்தில் நல்ல வாழ்க்கை தொடங்க அழைத்து செல்லும் முன்னர் தற்காலிகமாக தங்க வைப்பதற்கு அழைத்து செல்லப்படுவதாக பொய்யை சொன்னார்கள். மனித சஞ்சாரமில்லாத காட்டுப்பகுதியில் ஒரு பொய்யான புகைவண்டி நிலையம் ஒன்றை அமைத்திருந்தனர். அந்த நிலையத்தில் ஒரு பயணச்சீட்டு அலுவலகம் அமைக்கப்பட்டிருந்தது. புகைவண்டியில் வந்து இறங்கும் யூதர்களை வரவேற்பு அறைக்கு அழைத்து செல்வர். அங்கே இசை கலைஞர்களின் இசையுடன் அவர்களை வரவேற்றனர். பின்னர் அவர்களை முகாமிற்கு அழைத்து சென்று ஆண்கள் தனியாகவும் பெண்கள் சிறுவர்கள் தனியாகவும் பிரிக்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு அப்படியே விஷவாயு கூடங்களுக்குள் அனுப்பி விஷவாயுவை செலுத்தி கொன்றுவிடுவர். விஷவாயு கூடத்தில் 20 நிமிடத்தில் 5,000 பேரை கொன்றுவிடுவார்களாம். என்ன பொய்யான வாக்குறுதிகள், என்ன மிக கொடுமை! சாத்தானின் பொய்யான வாக்குறுதிகள் பகட்டான உலக காரியங்கள், நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அவனுடைய விசாலமான வழிகள் அநேகரை கவர்ந்திழுக்கிறது. அவைகள் அனைத்தும் உலக இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தருவதாக கண்ணுக்கு புலப்படுகிறது. ஆனால் இவை அனைத்தும் நம்மை கடைசியில் அழிவிற்கு வழிநடத்துகிறது. இன்னும் ஒரு பெரிய பொய் என்னவென்றால், சாத்தான் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டு மக்களை வஞ்சிப்பான். சாத்தானின் தந்திரங்களுக்கு விலகி ஜாக்கிரதையாக கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து நித்திய மரணத்திற்கு தப்புங்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.